அன்பு சொந்தங்களை, இன்னொரு வீடியோ கிளிப்பினூடாக சந்திக்கிறேன். இந்த வீடியோ கிளிப்பில் வந்து நான் உங்களோடு பேச போகிற விஷயம் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது எல்லோருமே சொல்லுகிற, குறிப்பாக இந்த காலங்களிலே இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்களோடு பேச இருக்கிறேன். அதாவது தூக்க குறைபாடு என்பது எல்லோருக்குள்ளும் இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக மாறி இருக்கிறது. குறிப்பாக வயோதிபர்களாக இருக்கலாம், அது இளைஞர்களாக இருக்கலாம், யுவதிகளாக இருக்கலாம், எல்லோருக்குமே பொதுவாக பார்க்கப்படுகின்ற ஒரு முக்கியமான அவர்கள் எதிர்நோக்கிற பிரச்சனையாக நாங்கள் பார்க்கலாம். குறிப்பாக எங்களுக்கு தெரியும் வந்து தூக்கம் என்ற விஷயம் ஒரு இறைவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய வரமாக, ஒரு பெரிய அருளாக நாங்கள் பார்க்கலாம். அதனால் எங்களுக்கு தெரியும் தூக்கம் சம்பந்தமான நிறைய ஆராய்வுகள் வந்து தூக்கம் என்பது வாழ்க்கையில் எவ்வளோ மிக முக்கியமானது, தூக்கம் ஒழுங்காக இருக்கிற பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள், நேர்மறையான மாற்றங்கள் உடலிலே நடக்கிறது, மனோநிலையிலே நடக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய ஆராய்வுகள், தூக்கம் சம்பந்தமான நிறைய ஆராய்ச்சிகள் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல் தூக்கம் இல்லாத போது என்ன மாதிரியான உடல் அசௌகரியங்கள் ஒரு மனிதனுக்கு ஏற்படும் என்கின்ற விஷயத்தை கூட நிறையவே பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவை இந்த தூக்கம் இல்லாமல் போகிறதுக்கான காரணங்களை வந்து நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்கிற போது, அந்த காரணங்களை நாங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் ஆக்கிக் கொள்கின்ற பொழுது சில சந்தர்ப்பங்களில் எங்களுடைய தூக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம் என்கின்ற ஒரு விஷயத்தை கருத்தில் கொண்டு இந்த வீடியோவை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். சாதாரணமாக எனக்கு தெரியும் ஏன் எங்களுக்கு தூக்க குறைபாடு ஏற்படுறது. பொதுவாக பார்க்கிற போது முதலாவது விஷயம் நாங்கள் சொல்லலாம், எங்களுடைய நாங்கள் தூங்குகின்ற அறையில இருக்கிற அளவுக்கு அதிகமான உஷ்ண நிலை சூடாக இருக்கலாம். அதன் காரணமாக சில நேரம் எங்களுடைய தூக்கத்திலே ஒரு குளறுபடி ஏற்பதற்கு காரணமாக இருக்கிறது. ஸோ அந்த விஷயத்தை கொஞ்சம் கருத்தில் கொள்ளுங்கள். அதே போல் இரண்டாவது விஷயம், எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற மன அழுத்தங்கள் சில சந்தர்ப்பங்களிடையே இரவு தூக்கத்தை எங்களுக்கு வந்து வராதபடி தூக்கம் ஏற்படுவதற்கு ஒரு தடையாக இருக்கிற ஒரு காரணமாக இருக்கலாம். ஆக எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற மன அழுத்தங்களை முகாமைத்துவம் செய்து கொள்வதற்குரிய நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள். சில சந்தர்ப்பங்களில் அது வந்து உங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி போகின்ற பொழுது ஒரு மன வல்லுநரை, சில சந்தர்ப்பங்களில் ஒரு உளவியலாளரை அணுகி அது சம்பந்தமான தீர்வுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல மூன்றாவது விஷயம், நீங்கள் சில நேரம் இரவிலே பருகிற கெஃபின் மாதிரியான கெஃபின் கலந்த பொருட்களாக இருக்கலாம், சில நேரம் சாக்லேட்டாக இருக்கலாம், அது அதே போல சில சந்தர்ப்பங்களில் ஒரு காஃபியாக இருக்கலாம். அதே போல சில சந்தர்ப்பங்களில் சில மனிதர்கள் வந்து போதைப் பொருளுக்கு அடிமையாக இருப்பதால், குறிப்பாக வந்து அல்கஹால் பாவிக்கிறவர்களுக்கு வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் வருவதற்கான, தூக்கத்தில் பிரச்சனை வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதே போல நீங்கள் பார்க்கலாம், பொதுவாக தூக்க குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கிறது, இன்சோம்னியா என்று சொல்லி சொல்வோம், தூக்க குறைபாட்டு நோய். அதே போல ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுகின்ற வகையான தூக்க குறைபாட்டு நோய்கள் இருப்பவர்கள் கூட சில சந்தர்ப்பங்களில் இந்த மாதிரியான தூக்க பிரச்சனைகள் எதிர்கொள்கிறார்கள். அவை அந்த மாதிரியான நோய்கள் இருக்கிற பொழுது, குறிப்பாக ஒரு ஒரு உளவியலாளரை அல்லது நாங்கள் சொல்லலாம் ஒரு நரம்பியல் நிபுணரை சந்தித்தது சம்பந்தமான ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல சில சந்தர்ப்பங்களை தூங்குவதற்கு சற்று முன்பாக நிறைய சாப்பிடுவது என்பது மிக முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அது கூட சில நேரம் தூக்கத்தை வந்து தாமதப்படுத்துகின்ற, தூக்கமின்மை ஏற்படுத்துகின்ற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். சில மனிதர்கள் வந்து 9:30 மணிக்கு வந்து சாப்பிட்டுட்டு 9:30 சில சந்தர்ப்பங்களில் 10 மணி அளவில் தூங்குவதற்கு முயற்சிப்பார்கள். சில நேரம் அந்த டைஜஷன் ப்ராசஸ் உள்ளே நடந்து கொண்டிருப்பதன் காரணமாக தூக்கம் சில நேரம் தாமதமாக்குவதற்கு அது காரணமாக இருக்கலாம். ஆகவே சொல்ல வருகிற முக்கியமான விஷயம் வந்து தூங்குவதற்கு 2 மணித்தியாலங்களுக்கு முன்பாக ஆக குறைந்து நீங்கள் சாப்பிட்டு விடுகின்ற பொழுது அந்த டைஜஷன் ப்ராசஸ் மெதுமெதுவாக நடக்கும். ஆகவே எங்களுடைய தூக்கத்திலே அது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அதே போல குறிப்பாக எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளில் எங்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற ஒரு பதகளிப்பு நிலைமையாக இருக்கலாம், அது அதே போல மனச்சோர்வு நிலையாக இருக்கலாம், வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற ஒரு அனர்த்தமாக இருக்கலாம், இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து எங்களுடைய தூக்கத்தை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமாக நாங்கள் பார்க்கலாம். அப்படியான விஷயங்கள் இருக்கிற போது அந்த மாதிரி விஷயங்களிலிருந்து வெளிவருவதற்கு என்ன செய்யலாம், எந்த வகையான உளவள துணையை செய்யலாம் என்பது பற்றி யோசியுங்கள். அதே போல குறிப்பாக எங்களுக்கு தெரியும் தூங்குவதற்கு சற்று முன்னர் வந்து நாங்கள் வந்து அளவுக்கு அதிகமான உடற்பயிற்சியில் ஈடுபட்டாலோ அல்லது ஏதாவது வகையான ஜிம் ஆக்டிவிட்டியில் ஈடுபட்டாலோ அது கூட சில நேரம் தூக்கத்தை பாதிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல நாங்கள் பார்க்கலாம், தூங்க வருகின்ற இடத்திலே வந்து கொண்டு பெட்டிலே உட்கார்ந்து கொண்டு சில சந்தர்ப்பங்களிலே ஸ்க்ரீன் பார்க்கிற விஷயம், அதாவது ஃபோனை பார்த்து கொண்டிருப்பது அல்லது வந்து லேப்டாப் மாதிரியான கருவிகளை பயன்படுத்துவது அல்லது வந்து டேப் மாதிரியான இலத்திரியன் உபகரணங்களை பயன்படுத்துவது, இந்த மாதிரியான ஸ்க்ரீனை வந்து அளவுக்கு அதிகமாக தூக்கம் தூங்குற இடத்துக்கு வந்து அந்த பெட்டிலே இருந்து கொண்டு பார்ப்பது கூட சில நேரத்திலே தூக்கம் ஏற்படுவதிலே பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அவை அதிலிருந்து கொஞ்சம் தவிர்த்து கொள்வதற்காக நீங்கள் முயற்சிக்கலாம். அதே போல நீங்கள் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பகல் காலங்களிலே வந்து சிலர் வந்து நிறையவே உறங்கி விடுகிறார்கள். இது சில நேரம் சிலவர்களுக்கு வந்து பகல் வந்து சாப்பாடு அடைத்து விட்டு, அதாவது பகல் உணவுக்கு பிறகு சில நேரம்
ஒரு குட்டி தூக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மிக நீண்ட நேரம் தூங்கி விடுவார்கள். ஆனால் சில சந்தர்ப்பங்களில் இரவிலே வந்து தூக்கம் தாமதமாகிறது. அவை இந்த தூக்கத்திலே வந்து குளறுபடிகள் வருகிற பொழுது எங்களுடைய அன்றாட செயற்பாடுகளை வந்து அது சில தாக்கங்களை ஏற்படுத்துவதை நாங்கள் பார்த்துக்கலாம். ஆகவே தூக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு விழிக்கின்ற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு ஷெடியூலை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். இத்தனை மணிக்கு நான் தூங்குறது அப்படின்னு சொல்லிட்டு அதே போல தூங்குகிற இடத்தை அமைதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அது அதாவது அமைதியான ஒரு இடமாக அமைத்துக் கொள்ளுங்கள். அதுக்கு தேவையான அளவு வெளிச்சத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அதே போல தூங்குவதற்கு முன் 2 மணித்தியாலங்களுக்கு முன்னால் சாப்பிட்டு முடித்து விடுங்கள். தூக்கத்துக்கு மிக அண்மைய பகுதியிலே அதாவது தூக்கத்துக்கு மிக சிறிது முன்பாக வந்து கெஃபின் மாதிரியான பொருட்களை பிளைன் டீயாக இருக்கலாம், டீயாக இருக்கலாம், தூக்கத்தில் பிரச்சனை உள்ளவர்கள் காஃபியாக இருக்கலாம், இந்த மாதிரியான பானங்களை அருந்துவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அதே போல நாங்கள் குறிப்பாக பகல் காலங்கள் அதிகமாக உறங்குவதை குறித்துக் கொள்ளுங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் மன அழுத்தங்களை குறைத்துக் கொள்வதற்கான வழிவகைகள் செய்யுங்கள். அதே போல இரவு நேரங்களை தூங்குவதற்கு முன்பாக சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் யோகா மாதிரியான அல்லது வந்து ரிலாக்ஸேஷன் மாதிரியான சில வகையான சாந்த பயிற்சிகளை நீங்கள் செய்கின்ற பொழுது உங்களுடைய தூக்கத்தை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்திக் கொள்ளலாம். குறிப்பாக மிக முக்கியமான விஷயம் அதில் ஒரு ஷெடியூலிங்னு சொல்லுவோம், அந்த தூக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்வதில் அந்த தூக்கத்தை ஒழுங்குபடுத்திக் கொள்கிற நடவடிக்கைகளை நீ அந்த ஷெடியூல் பண்ணிக்கொள்வது உங்களுடைய தூக்கத்தை மெருகேற்றுவதற்கு உதவும். நல்ல தூக்கம் நல்ல உறக்கம் வந்து காலையிலே வந்து நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸை ஒரு நல்ல ஒரு புத்துணர்வை எங்களுக்கு கொடுக்கும். ஆகவே அந்த நாள் முழுவதும் நல்ல முறையில் எங்களுக்கு செயற்பட முடியாமல் இருக்கும். இந்த விஷயத்தை கருத்தில் கொள்ளுங்கள். இது உங்களுடைய உள மன ஆரோக்கியத்துக்கு அதே போல் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் என்று கருதி நான் இந்த விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். மீண்டும் இன்னொரு வீடியோ கிளிப்பின் ஊடாக நான் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் லுக்மானுல் ஹக்கீம், உளவியல் சிகிச்சையாளர்.